நேற்று மாதிரியே வெள்ளனையே ஆடு மாடு எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு வந்துட்டோம். வெயில் தான் இன்றைக்கி சொருக்குன்னு அடிக்கிது, அதனால புது மாடுகள் மேயிறதுக்கு கொஞ்சம் சுணக்கம் கட்டுனுச்சு. அப்புறம் ஒரு நாலஞ்சு இடம் மாற்றி மாற்றி கட்டுனே சரியாக வந்துருச்சு. வரிசையான மேயுதுங்க, ஒரு பொட்டில் வர மேல கருதுகளை மேயாத மாதிரி கட்டி விட்டுருக்குறேன். கண்ணுக்குட்டி சும்மா தான் நிற்கிது, தோங்க நிற்கிது. அதே மாதிரி நம்ம கிடீரி பசங்கன்னா நிற்கிது. நம்மகிட்ட பால் மாடு ஃபஸ்ட்டில் நிற்கி, ரெண்டாவது நிற்கிறது இப்போ வாங்கிட்டு வந்தது, மூணாவது நிற்கிறது நம்ம இப்போ வாங்கிட்டு வந்தது. பால் அந்த கடைசியில் நிற்கிறது தான் பால் மாடு. இது ரெண்டும் நம்ம இப்போ வாங்கிட்டு வந்தது, செவலையும் கருப்பும் நம்ம வாங்கிட்டு வந்தது. அது ரெண்டும் ஜோடியாக தான் நிற்கிது. நம்ம ஆடுங்கள்லாம் ஓரளவு மேய்ஞ்சிருச்சுங்க. அப்படியே மேய்ஞ்சிட்ருக்கு, மேய்ட்டம் தரசு இல்லை. கொஞ்சம் அது இந்த மா செம்மலி ஆடு விட்டு மேய்ச்சதுனால ஒழுங்காக அந்த கவுச்சி வாசத்துக்கு மேய மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் மேய வைக்க வேண்டியதாக இருக்குது. கருது இருக்கிறனால நம்ம அங்கேயே நிற்கிறோம், இல்லைன்னா கருதுக்குள்ளே போய் மேய்ஞ்சிரும். மற்ற எல்லாத்தையும் கட்டி விட்ருக்கோம். கட்டலை அப்படின்னா நம்மளால் சமாளிக்க முடியாது. நல்லா உடஞ்சிருச்சு நம்ம அப்போ வாங்கிட்டு வந்த ரெண்டு மாடும். ஏன்னா நம்ம என்ன தவிடு தீவனம் எதுவுமே வைக்கலை. மேய்ச்சல்லே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன், செட் ஆகலை. இனிமேல் தவிடு தீவனம் வைக்க ஆரம்பிச்சிடணும். பார்ப்போம், என்ன அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுவோம். இப்போதைக்கு கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனை இருக்குது, நிறையா கமிட்மெண்ட்ஸும் இருக்கிறதுனால அடுத்தடுத்து கொஞ்சம் ஆடு மாட்டுகளை கவனிக்க முடியல. இன்றைக்கி நம்ம பண்ணையில் கோழி குஞ்சு பொறிச்சிருக்கு. நம்மகிட்ட ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்து வீக்லி அல்லது மூணு மாதத்துக்கு ஒரு தரப்பு நமக்கு இன்கம் தர்றது வந்து ஆடு தான். ஆடுன்ற கோழி, ஏன் கோழி மூணு மாதத்துக்கு ஒரு தரப்பு அப்படின்னா, ஒரு பேட்ச் இறக்கணும் அப்படின்னா அந்த பேட்ச் நம்ம விற்கிறதுக்கு வந்து மூணு மாதம் ஆயிரும். நம்ம முதல்ல நிறைய 100 கோழிக்கு மேலே வச்சுருந்தோம், அப்புறம் அப்படியே படிப்படியாக குறைச்சிட்டோம். அந்த சீக்கு இதெல்லாம் வந்தது, நம்ம கரெக்டாக அதை கீப்பப் பண்ணி பண்ணியிருந்துக்கலாம். நம்ம ஆட்டில் அந்த டயத்தில் கவனம் செலுத்தினதுனால அந்தளவுக்கு டீப்பாக கோழியில் கவனம் செலுத்தாமல் நிறையா டிமாண்ட் வேறு இருந்ததுனால விற்றுட்டோம். இனிமேல் தான் சந்தையிலேருந்து கொஞ்சம் நல்ல கோழிகளை தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு வரணும். ஏன்னா இங்கே வீட்டுகளில் ஏற்கனவே தேர்ந்தெடுத்து வாங்கி வந்து வளர்த்த கோழியெல்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் பெர்ஃபெக்டாலாம் இல்லை. அதனால் கிராஸ் கோழியெல்லாம் இருந்தாலும் வாங்கி வளர்த்து அதை நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டோம் அப்படின்னா நல்ல இது இருக்குது, வாண்டட் இருக்குது. அதனால் நம்ம தரமான கோழிகளை மேய்ச்சல் முறையில் வளர்த்து கொடுத்தோம் அப்படின்னா டிமாண்டு, சரியான டிமாண்ட் இருக்குது. அதுவும் பொட்டை கோழிக்கு டிமாண்டு இப்போ ஒன்றும் சொல்ல முடியல, அந்தளவுக்கு இருக்குது. இன்றைக்கி கூட வைக்க அரிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க, அவங்க நம்மள்ட்ட கேட்டு சங்கடப்பட்டுட்டாங்க. என்னப்பா நீ கோழி பண்ண வச்சுருக்க முடிச்சுருந்தாங்க, ஒரு நாள் கூட கோழி தர மாட்டேங்கிற அப்படின்ட்டாங்க டக்குன்னு. நமக்கு எல்லாமே இயற்கை முறையில் பண்ணுறதுனால நம்ம 45 நாளில் குஞ்சாக பொறிச்சு வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லை. அன்றைக்கே இது பண்ணி அன்றைக்கே பண்ணுறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. என்ன பண்ணுறது, போக போக சரியாக்கிடலாம். நம்ம வீட்டுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் தீவனத்தை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் ஆயிரும். பாவம், ஒன்றுன்னா செய்வோம். இப்போ ஏற்கனவே ரொம்ப ப்ரெஷர் இழுத்து வச்சுருக்கு. அதாவது ரெண்டு புது மாடுகள் நம்ம வாங்கியிருக்கோம், நம்ம இதுவரையும் அப்டேட் பண்ணியிருக்கோமா அப்படின்னா இல்லை. நீங்கள் தான் சொல்கிறேன், நம்ம ரெண்டு புது மாடுகள் வாங்கியிருக்கோம். சனி பருவத்தில் போடுஞ்சினையில் வாங்கினோம். அதுலேயும் வியாபாரிகள் முன்ன பின்ன சொல்லி இது பண்ண தான் செய்தாங்க. நமக்கு இப்போ 2000-3000 லாஸ் ஆகிருக்கு மாடு வாங்கினதில். அப்போ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றதை நம்ம அப்படியே அப்டேட் பண்ணுவோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் என்ன விஷயம் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது நிறைய இருக்கலாம், குறை இருக்கலாம், அதை சொல்லுங்கள். நம்ம ஃபார்மை பற்றின கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு கண்டிப்பாக பதிலளிக்கிறேன். அப்படி உடனே பதிலளிக்க முடியலைனாலும் மறுநாளோ இல்லை அதுக்கடுத்த நாளோ, வேலை பொருள்னால ஒரு சில நேரம் கமெண்டுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியாமல் இருக்கலாம். நம்ம பண்ணை சம்மந்தப்பட்ட சந்தேகங்களை நீங்கள் எப்போ வேணாலும் கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணலாம். ஓகே மக்களே.
நாளை நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம்.